ஹாய் இல்லத்திரசியில் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மூர்த்தி சாப்பிட்டுக்கிட்ட சொல்லுவார், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம தானே சொல்லுவாங்க, கதிரியும் கூப்பிட்டுக்குங்க மாமா அப்படின்ட்டு. அதுக்கு ஜீவா வந்து ஆமாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு இங்கே சாப்பிட்டு முடிஞ்சவொடனே எல்லாருமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணனை காமிப்பாங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக இருப்பார் ஆஃபீஸில் வேலை செய்யாமல். அப்போ அந்த மேடம் வந்துட்டு சொல்லுவாங்க, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு ஒரு ஒரு ஆள் வெளியில் நிற்பான், போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. என்ன பண்ணும் மேடம், லஞ்சம் பெடுமா அப்படின்ட்டா? என்ன பணம் மேடம், அது லஞ்சம் பணமா? அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், அதெல்லாம் நான் வாங்கிட்டு வர தரமாட்டேன். எங்க அண்ணன் அதெல்லாம் செய்யக்கூடாது பாவம்னு சொல்லியிருக்காங்க, லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னா. உங்க அண்ணனுக்கு வேலை சரியா இல்லை ஆஃபீஸ்க்கு வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை போய் செய், அந்த பாட்டிக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. அப்படி சரி அப்படின்ட்டு முக்கால் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நம்ம கண்ணன். ஜீவா வந்து கதிர்கிட்ட வருவாங்க. வந்தவொடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பாசம் நடந்துட்டு, சரி உக்காருங்க என்ன விஷயம் அப்படின்னா, வந்தாலும் அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீ கண்டிப்பாக வந்துடுற, நான் வந்து ஆகணுமா, பின்ன நாலு பேர் பேர் எதனா ரிஜிஸ்டர் பண்ணணும், வந்துடுறா நீ அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் சாப்பிடுங்கண்ணா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போனோடனே ஏதாச்சும் டீயாச்சும் போடுற இருங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஜீவா கிளம்பின அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து அந்த பாட்டிக்கிட்ட வந்து பணம் வாங்குறதுக்காக வந்தவொடனே வெளியில் எங்கே போயிருப்பாங்க அந்த பாட்டி. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணி வருவாங்க. அப்போ டீ எடுத்துகிட்டு வருவாங்க பாட்டி. யார் பண்ணி அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் பாட்டி, தெரியாதா கண்ணன் அன்னைக்கு பேங்க்லேருந்து வந்தேன்னா. சரி அப்படியா பண்ணி அப்போ டீ சாப்பிட்றீ அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருப்பீங்க, எனக்கு வேண்டாம் பாட்டினா. நிறையவே இருக்குப்பா, ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு டீ கொடுப்பாங்க ரொம்ப பாசத்தோட. அன்னைக்கு சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டு போனால் இன்னைக்கு டீ வந்து கண்ணன் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இருப்பா நான் போய் உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் பாட்டி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்ட்டு. என் பாட்டிக்கிட்ட பணம் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி பணம் எடுத்துகிட்டு வந்து நீட்டுவாங்க. ஐயோ பாட்டி என்ன பாட்டி பணம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா என் பையன் வந்து கொடுத்தான்னு காசு இருந்தால் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னானே, பத்திரமா எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவா, இல்லை நீ பேங்க்ல தானே வேலை செய்கிறேன். ஐயோ என்ன பாட்டி எல்லாமே ப்ரூஃப் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு, வேணும் காட்டவாம்னா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. சரி குன்னுக்குடிக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முல்லை வந்து காம்படிஷனுக்கு போயே ஆகணும்ட்டு கதிர்கிட்ட அடம் பிடிப்பாங்க. இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அதுக்குள்ள வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.